அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன, பிரம்ம முகூர்த்தத்தின் மகத்துவம் என்ன, பிரம்ம முகூர்த்தத்தின் அபூர்வமான ரகசியத்தை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இதை பற்றி எல்லாத்தையும் தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் குமரன் என்பவர் ஒருத்தர் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். அவருக்காக இந்த வீடியோ. பல கோடீஸ்வரர்களையும் சாதனையாளர்களையும் யோகிகளையும் உருவாக்கிய இந்த பிரம்ம முகூர்த்தத்தோட முக்கியத்துவத்தையும் பலன்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். காலம் என்பது அனைத்தையும் விட பெரியது. அதனால தான் காலத்தை இறைவன் என்று பலர் கூறுகின்றனர். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என இந்த உலகம் ஒவ்வொரு நொடி பொழுதும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்குது. இந்த காலம் என்ற விடயத்தை தாங்க ஆன்மீக ரீதியாக அணுகிய நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு செயலுக்காக என தீர்மானிச்சிருக்காங்க. அந்த வகையான பிரம்ம முகூர்த்தத்தை இறைத்தன்மை மிகுந்த நேரமாக தீர்மானித்து அதை கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது ஒவ்வொரு நாட்டோட அந்த நாட்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நம்ம நாட்டை பொறுத்தவரையும் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5:15 மணி வரையிலான நேரம்தாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் என கணக்கிடப்பட்டுள்ளது. பழங்காலம் முதல் இப்போதே வரையும் இந்த நேரம் ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட நேரமாகவே கருதப்படுகிறது. பிரம்ம முகூர்த்தத்தின் மகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உதித்தெழுவதற்கு 48 நிமிடத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிறது. பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மா நான்முகனை குறிக்கின்றது. படைக்கும் தொழிலை புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதியை அமர செய்து 24 கலைகளையும் படைத்தார். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விண்ணில் வாழும் தேவர்கள், பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த ரிஷிகளும் அருவமாக பூமியில் சஞ்சரிப்பதாகவும், அந்த நேரத்தில் நாம் தூக்கத்திலிருந்து எழுந்து மனதார அவர்களை நாம் நினைத்து வணங்க நம்மை அவர்கள் ஆசீர்வதிப்பதாக நம்ம முன்னோர்கள் கூறுகின்றனர். தினந்தோறும் இந்த நேரத்தில் தூக்கத்திலிருந்து எழும் பழக்கத்தை கொண்டவர்களுக்கு எந்த ஒரு புதுமையும் படைக்கும் திறன் அதிகரிக்கும். இதன் காரணமாகத்தான் இந்து மதத்தில் படைக்கும் கடவுளான பிரம்மாவின் பெயர் இந்த நேரத்திற்கு சூட்டப்பட்டு பிரம்ம முகூர்த்த நேரம் என அழைக்கப்படுகிறது. விஞ்ஞான ரீதியாக பார்த்தா இந்த நேரத்தில் பூமி எங்கும் பிரபஞ்சத்தில் நற்சக்திகள் நிறைந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட நேரத்தில் எழுந்து வெளிப்புறத்தில் சிறிது நேரம் உலாவுவதால் நமது உடலுக்கும் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கிறது. இந்த இறையாற்றல் மிக்க நேரத்தில் யோகம் மற்றும் தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவதால் விரைவாக இறை அனுபவத்தை பெறலாம் என்று முன்னோர்கள் கூறுகின்றனர். சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள அதிகாலை பொழுதை உஷத்காலம் என்பர். அந்த சமயத்தில் தேவர்கள், சிவபார்வதி, மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வான மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகம். பிரம்ம முகூர்த்தத்தில் திதி, வார நட்சத்திரம், யோகம், தோஷங்கள் கிடையாது. அந்த நேரம் எப்போதுமே சுபவேளைதான். இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலையை செய்ய துவங்கினால் அன்று முழுவதுமே வெற்றிதான். அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு கிரகப்பிரவேசம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்று நம் சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. உஷத் என்னும் பெண் தெய்வத்தை பற்றி ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த தெய்வத்தை தோன்றிய பின்பே சூரியன் உதயமாகின்றதாம். இதனாலேயே விடியற்காலை உஷத் காலம் எனப்படுகிறது. இந்த தேவதையின் செழிப்பான கிரணங்கள் விடியற்காலையில் பூமியை நோக்கி சாய்வதால் இந்த வேளையில் குளித்துவிட்டு இறைவனை வணங்குவது விசேஷமாக சொல்லப்படுகிறது. இதனால் தான் அதிகாலை நேரத்தில் நீரும் வெதுவெதுப்பாக காணப்படுகிறது. இப்போ இந்த காலத்தில் நம்ம கைபேசி நம்ம கையோடையே ஒட்டி கொண்டு இருக்குங்க. இரவு நேரம் கழித்து தான் உறங்க செல்கிறோம். இதை தவிர்த்து இரவு சீக்கிரம் உறங்கி அதிகாலையில் சீக்கிரமாக எழும் பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வைகரை பொழுதில் சூரியனிலிருந்து பூமியை வந்தடையும் ஒளிக்கதிர்கள் சக்தி வாய்ந்தவை. இவை நம் உடலில் படும்போது நரம்புகளுக்கு புது தன்மை அளிக்கின்றது, உற்சாகத்தையும் கொடுக்கின்றது, கண்கள் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் பெறுகிறது. அதனால தான் சூரிய நமஸ்காரம் செய்வது மிக சிறந்த வழிபாடு என்று நம் முன்னோர்கள் கூறுகின்றனர்.
அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை வருகின்ற சூரிய ஒளி கதிர்கள் மூளையின் நடுப்பகுதியில் உள்ள பீனியல் சுரப்பியை இயக்க செய்கிறது. சூரிய ஒளிக்கதிர்கள் உடம்பின் மீது படும்படி கண்களுக்கு நீல நிற வானத்தில் ஒளிக்கதிர்கள் தெரியும்படியாக நடைப்பயிற்சி செய்யும் போதுதான் பீனியல் சுரப்பி இயங்குகிறது. பீனியல் சுரப்பிலிருந்து மெலட்டோனியம் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. காலை 6 மணிக்கு பிறகு மெலட்டோனியம் என்ற திரவம் சுரப்பது நின்றுவிடுகிறது. பிரம்ம முகூர்த்த நேரமான 4 முதல் 5:30 கண்ணுளிப்பது நல்லது. சூரியன் உதயத்திற்கு முன்பே எழ வேண்டும். இயற்கை நமக்கு உணர்த்தும் உண்மையா அதுதான். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சூரிய கதிர்களால் கிடைக்கும் விட்டமின் டி நமக்கு நேரடியாக கிடைக்கும். அதிகாலை எழுவதால் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கு மந்திரம் யந்திரம் தந்திரம் நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரே நேரம் பிரம்ம முகூர்த்தம்தான். அதே போல நமது மனதில் இருக்கும் எண்ணங்களை வைப்பதற்கான நேரம்தான் இந்த பிரம்மம். உங்களை வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரம்ம முகூர்த்தம். தினம் தினம் காலையில் தொடர்ந்து எந்த விஷயத்தை செய்கிறோமோ அதில் நாம் மாபெரும் வெற்றியை அடைய முடியும். சாஸ்திரங்கள் கூடிய மிக பெரும் கோடீஸ்வரர்கள் அனைவரும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் எழுந்து செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் ஆதிகால தமிழர்கள் அனைவருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செயல்பட ஆரம்பித்துள்ளனர். ஆரம்பம் சரியாக இருந்தால் முடிவும் சரியாக இருக்கும். ஆரம்பிக்கும் நேரம் பிரம்ம முகூர்த்தமாக இருந்தால் நம் வாழ்வில் வெற்றி இடம்பெறும். ஆகையால் சூரியனுக்கு முன்பு எழுந்து சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் அடைய முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.